கிருபைக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய் ஆவியாராக இருக்கிற ஒவ்வொரு இறைவனை இதோ நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு இறைவா நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே எங்களை பெயர் சொல்லி நீர் அழைத்ததற்காக, உமது உடனிருப்பிற்காக ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் உமது பிரசன்னத்தில் இருக்க நீர் தந்த வாய்ப்பிற்காக, உம் உயிருள்ள வார்த்தைகளை கேட்க இந்த நாளிலே இதோ எங்களையும் நீர் அழைத்து எங்களை ஊட்டமுள்ளவர்களாக, புது வாழ்வு உள்ள பிள்ளைகளாக, புது படைப்பாக நீர் எங்களை மாற்றப் போவதற்காக நன்றி இயேசுவே. இதோ இந்த நாளிலே எங்கள் ஜெப கருத்துக்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய மூவரு பிரசன்ன இறைவனுடைய இந்த பிரசன்னத்தை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உமை ஆராதிக்க, உமை துதிக்க, உமைக்கு எங்களையே முழுமையாக அர்ப்பணிக்க இதோ இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறோம். நம் ஜெப வேண்டுதல்களை எல்லாம் ஒவ்வொரு இறைவனுடைய பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுத்து ஒவ்வொரு இறைவனை போற்றி பாடி துதிப்போம். கரங்களை தட்டி நாம் பாடி ஜெபிப்போமா? வறட்சி அடைந்து எங்களுடைய வாழ்க்கை எல்லாம் உமது பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ எங்கள் மூதாதையருக்கு பாலை நிலத்தில் மன்னாவை கொடுத்து இதோ ஆசீரை பொழுந்தீரே. இதோ முன்பாக நீர் பாதையாக விண்ணின் மன்னாவாக நீர் வீற்றிருக்கிறேன். நீரே உண்மையுள்ள உயிருள்ள மன்னா என்பதை உணர்ந்து உம்மிடம் அடைக்கலம் புகழ, உம்மிடமிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ள இதோ நாங்கள் தாகத்தோடு வந்திருக்கிறோம். பாலை நிலமாக இருக்கிற எங்கள் வாழ்வினுடைய எல்லா பிரச்சனைகளையும், சோர்வு நிமிடங்களையும், காயங்களையும், அனைத்து விதமான துன்பங்களையும் உமது உம்மிடத்தில் ஒப்புக் கொடுத்து உயிர் தருகிற உம்மை குணமாக நாங்கள் பெற்று வாழ வரம் தாரும் என்று சொல்லி இந்த நாளை நம்முடைய எல்லா ஜப வேண்டுதல்களை எல்லாம் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து பாடி ஜெபிப்போம்.
ஜீவன மன்னா தந்தீர் ஆராதிக்கின்றேன், பாதை விண்ணின் மன்னாவே ஆராதிக்கின்றேன், பாலைவன மன்னா தந்தீர் ஆராதிக்கின்றேன், பாதை விண்ணின் மன்னாவே ஆராதிக்கின்றேன், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றேன், தூய ஆன்ம உணவே ஆராதிக்கின்றேன், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றேன், தூய ஆன்ம உணவே ஆராதிக்கின்றேன், ஆராதனை துதி ஆராதனை உயிருள்ளவராக பிரசன்னமாக இருக்கிற ஆண்டவர், இதோ நம்முடைய வாழ்வில எல்லா கசப்பான கரடு முரடான அனைத்து வாழ்க்கை சூழலையும் இந்த மென்மையான இறைவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். நம்மை தேற்றுகிறவர், நம்மை திடப்படுத்துகிறவர், ஆறுதலை தர வல்லவர், இந்த உலகத்தில் ஒரு நபராலும் தர முடியாத மகிழ்ச்சியை, மன அமைதியை, மன நிறைவை தரக்கூடியவர், இதோ உயிருள்ள ஆண்டவர் நம் முன்பாக வீற்றிருக்கிறார். இயேசுவே, எங்களுடைய எல்லா விதமான காயங்களையும், எங்களுடைய சோர்வுகளையும், எங்களுடைய தோல்விகளையும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் இதோ உலர்ந்தால் படியிட்டு எங்களுடைய எல்லா ஜப வேண்டுதல்களையும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, தேற்றுபவரே, திடப்படுத்துபவரே, ஆற்றல் தருகிறவரே, ஒரு புது வாழ்வை எங்களுக்கு நீ தாரும். உம்மிடமிருந்து நற்கருணையின் பிள்ளைகளாக, இரக்கத்தின் பிள்ளைகளாக, நீர் விரும்புவதை செய்கின்ற பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றும் என்று சொல்லி நம்முடைய பலவீனங்களை சோர்வுகளை எல்லாம் ஒப்புக் கொடுத்து வல்லமைக்காக பாடி ஜெபிப்போம். மென்மையான அப்பம் தந்தை ஆராதிக்கின்றேன், மெய்யாகவே உம்மை தந்தை ஆராதிக்கின்றேன், மென்மையான அப்பம் தந்தை ஆராதிக்கின்றேன், மெய்யாகவே உம்மை தந்தை ஆராதிக்கின்றேன், கருணை நாதரே ஆராதிக்கின்றே, தூயான உணவே ஆராதிக்கின்றே, கருணை நாதரே ஆராதிக்கின்றே, தூயான உணவே சன்னத்திலே
நம்மை படைத்தவர், மீட்டவர், பாதுகாத்து தூய்மைப்படுத்தி பரிசுத்தமாக்குகிறார். தோ ஒவ்வொரு இறைவனுடைய இந்த பிரசன்னத்திலே முழுமையாக சரணடைந்து நம்மையே காணிக்கையாக நம்மை அர்ப்பணிப்போம். நம்மிடம் இருப்பதெல்லாம் அவர் நமக்கு கொடுத்தவை. அவரை விட்டு நாம் பெற்றுக்கொண்டதெல்லாம் ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருப்பவை. அவர் தந்த எல்லா நன்மைகளுக்கும் பாதுகாப்பிற்கும் நன்றி செலுத்துவோம். அவர் தராமல் நமது வாழ்வில் நாம் வைத்திருக்கிற, நாம் சொந்தமாக்கி இருக்கிற எல்லா குணங்களையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். மன்னிப்பு கேட்போம். அவர் விரும்பாததை சொந்தமாக்கிய, அவர் விரும்பாதவர்களை சொந்தமாக்கிய, அவர் விரும்பாத இடத்திற்கு கடந்து சென்ற அந்த நிமிடங்களுக்கெல்லாம் விடுதலை கேட்டு மன்னிப்பு கேட்டு அவரது இரக்கத்திற்காக ஜெபிப்போம். நம்முடைய ஜப வேண்டுதல்களை எல்லாம் மனதில் கொண்டு வருவோம். கரங்களில் ஜபமாலை எடுத்த வண்ணமாக இந்த எரிக்கோ ஜபத்தில் நாம் ஜெபிக்கிற பொழுது நம் ஏதாவது ஒரு கருத்தை மனதில் கொண்டு வந்து அந்த ஒரு கருத்திற்காக விடுதலைக்காக நாம் ஜெபிப்போம். அல்லது நன்றியுள்ள ஒரு மனப்பான்மையோடு இந்த ஜபத்தில் கலந்து கொள்வோம். கருத்துக்கள் இல்லாமல், விண்ணப்பங்கள் இல்லாமல், நன்றி எறிதல்கள் இல்லாமல் ஜெபிக்காமல் ஏதாவது ஒரு கருத்தை, விண்ணப்பத்தை, நன்றி எறிதலை வைத்தவர்களாக நற்கருணை நாதரோடு பயணிக்கிற இந்த வேளையிலே, ஒவ்வொரு இறைவனோடு பயணிக்கிற இந்த வேளையிலே நம்முடைய அந்த கருத்தை மனதில் கொண்டு வந்து ஒரு நிமிடம் மௌனமாக ஜெபிப்போமா? நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே, நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அனைவரும் எழுந்து நிற்போம். இறை நம்பிக்கை, இறை அன்பு எதிர்நோக்கும் என்னும் புண்ணியங்களில் சிறந்து விளங்க நாம் ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்க இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்க இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்க இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஒரு வரிசையில் நாம் கடந்து செல்வோம். பெண்கள் முதலில் கடந்து செல்லுங்கள், ஆண்கள் இரண்டாவதாக நாம் கடந்து சென்று ஜெபிப்போம். துயரின் மறை உண்மைகள். முதலாவது மறை உண்மை, இயேசு இரத்த வியர்வை சிந்தியதை தியானிக்கிற பொழுது இந்த பத்து மணியிலே மிக குறிப்பாக நம் குடும்ப உறவுகளை சமர்ப்பிப்போம். கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், உறவு முறைகளை ஒப்புக் கொடுப்போம். இந்த உறவு முறையில் உள்ள எல்லா காயங்களையும் நற்கருணை ஆண்டவருக்கு, ஒவ்வொரு இறைவனுக்கு அர்ப்பணித்தவர்களாக ஆண்டவர் விரும்பும் விதத்தில் நம் குடும்ப வாழ்வை பகிர்வின் குடும்பமாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து, ஆண்டவர் எப்படி தம்மையே பகிர்ந்தாரோ அவண்ணமாக இயேசுமரி சூசை அமைந்த குடும்பம் போல ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும் விட்டு கொடுக்கவும் வரம் கேட்டு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக.
உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே, நாங்கள் மன்னிப்பது போலே எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். குடும்ப தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து சொல்லி ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பின்றி மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரங்களை உயர்த்துவோம். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், உறவு முறைகளை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அன்னையின் பரிந்துரையில் நம் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து பாடி செபிப்போம். இரண்டாவது மறை உண்மை, இயேசு கற்றூணில் கட்டுண்டு அடிக்கப்பட்டதை குறித்து தியானிக்கிற பொழுது நம்முடைய பொறுப்புகளை எல்லாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஒரு தந்தையாக, தாயாக, குடும்ப தலைவனாக, தலைவியாக, மகனாக, மகளாக, மாமியாராக, மருமகளாக,
இப்படி பல்வேறு நம்முடைய பொறுப்புகளை, நாம் செய்கின்ற வேலைகளை, நம் குடும்பத்தில் உள்ளவர்கள் செய்கின்ற பொருளாதாரம் வாழ்வாதாரங்கள் அனைத்தையும் ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக நம் குடும்பங்களில் உள்ள நோயாளிகளை இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுத்து, அல்லது நம் குடும்பத்தினுடைய தனிப்பட்ட ஜப கருத்துக்களை எல்லாம் ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே உமது திருவுளுவத்திற்கு ஏற்ப எங்களது குடும்பத்திலே பொறுப்புகளை, எங்களுக்கு நீர் கொடுத்த அந்த வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்த, அந்த சூழ்நிலைகளில் இருந்து விலகி ஓடாமல், அப்படிப்பட்ட நபர்களை மறந்து வாழாமல், அவர்களை அன்பு செய்ய, நேசிக்க, நோயாளிகளை சிறப்பாக கவனித்து கொள்ள, குழந்தைகளை நல்ல முறையில் பார்த்து கொள்ள, விசுவாசத்தில் வளர்க்க வரம் தாரும் என்று சொல்லி, நம் குடும்ப உறவுகளில் உள்ள பொறுப்புகளையும், குடும்பத்தில் வேலை செய்கிற நபர்களையும், குடும்பங்களில் நோயாளிகளாக இருக்கிற நபர்களை எல்லாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். குடும்ப தலைவிகள் பெண்கள் முதல் பாதியை சொல்லி ஜெபிக்கவும். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பின்றி மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ
அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரங்களை உயர்த்துவோம். நம் குடும்ப பொறுப்புகளை, வாழ்வாதாரங்களை, குறிப்பாக நம் குடும்பங்களில் நோயாளிகளாக இருக்கிற நபர்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுத்து அன்னையின் பரிந்துரையிலே பரிந்து பேசி பாடி ஜெபிப்போம். வாழ்க 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 மறை உண்மை. இயேசுவின் தலையில் முள்முடி சூட்டப்பட்டதை தியானிக்கிற பொழுது இந்த 10 மணியிலே மிக குறிப்பாக இந்த மாதத்தில் இறைவன் நம் குடும்பத்திற்கும் தனிப்பட்ட வாழ்விலும் தந்த எல்லா ஆசிருக்கும் நன்றி செலுத்துவோம். நம் குடும்பங்களில் நடந்த நல்ல நிகழ்வுகள், பாதுகாப்பான பயணங்கள், உடல் நலம், இறைவார்த்தையை கேட்க அருட்சாதன கொண்டாட்டங்களில் நாம் பங்கெடுக்க கிடைத்த வாய்ப்புகள், பிள்ளைகளை நல்ல முறையில் கல்லூரி பள்ளிக்கூடங்களில் சேர்த்த நிமிடங்கள், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைத்த நிமிடம், இந்த நேரத்தில் விண்ணப்பங்கள் ஒன்றுமல்ல நன்றி எறிதல்களை மட்டும் இந்த ஒரு மாதத்தில் நமக்கு கிடைத்த கடந்த 28 நாட்களாக நம் வாழ்வில் நடந்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லி இந்த 10 மணியிலே நாம் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எதிராக குற்றம் செய்வோர் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பென்று மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரங்களை உயர்த்துவோமா? நம் குடும்பங்களில் இறைவன் தந்த எல்லா பாதுகாப்பிற்கும் ஆசிருக்கும் நன்றி செலுத்தி அன்னையின் பரிந்துரையிலே பாடி செபிப்போம். வாழ்க 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 மாரி. நான்காவது மறை உண்மை, இயேசு சிலுவை சுமந்து கல்வாரி மலைக்கு சென்றதை குறித்து தியானிக்கிற பொழுது நம்முடைய அந்த தனிப்பட்ட ஒரு கருத்தை இந்த நேரத்தில் எரிக்கோ ஜபத்தில் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய அதே போல இங்கு ஜபிக்கின்ற மற்றவர்கள் அவருடைய அந்த தனிப்பட்ட கருத்தை, அந்த ஒரு கருத்தின் மீது ஆண்டவர் இரக்கமாக இருக்கும்படியாக இந்த 10 மணியிலே அவரது சிலுவையோடு சேர்த்து வைத்து அவருக்கு விருப்பம் என்றால் அவரது திருவுளம் நம் வாழ்வில் நடக்க வரம் கேட்டு ஜபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதன போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே,
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பின்றி மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரங்களை உயர்த்துவோம். நம்முடைய அந்த ஒரு தனிப்பட்ட கருத்தை, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய அந்த தனிப்பட்ட கருத்தையும் ஒப்பு கொடுத்து, இதோ கானாவூரிலே திருமண விழாவில் இயேசுவிடத்தில் பரிந்து பேசிய தாயாரின் பரிந்துரையில் நம் முன்பாக இருக்கிற இயேசு ஆண்டவரிடத்திலே நம் பரிந்துரை நாடி பாடி ஜெபிப்போம். வாழ்க 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 மறை உண்மை. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிரிழந்ததை தியானிக்கிற பொழுது இந்த 10 மணியிலே இன்றைய நாளை ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலே இறைவன் நமக்கு தரப்போகிற எல்லா ஆசிருக்கும் நன்றி செலுத்தி, மேலுமாக நம் குடும்பங்களிலும் அருளாலயத்திலும் பணி செய்து அல்லது வாழ்ந்து இறந்து போன எல்லா ஆன்மாக்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக, மிக குறிப்பாக குருக்கள், நற்செய்தி பணியாளர்கள், பரிந்துரையாளர்கள், நம் குடும்பங்களில் இருந்து இங்கு வந்து ஜெபித்து இறந்து போனவர்கள் அனைவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த 10 மணியிலே அன்னையின் பரிந்துரையிலே பாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உள்படுத்தாதையும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, திருவயிற்றின் கனியும் ஆலயேசுவும் ஆசீர் அருள பெற்றவர். புனிதல மரியாயே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் மன்றாட வேண்டுமம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடன் பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியமான இயேசுவும் ஆசீர் அருள பெற்றவர். புனித மரியாயே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் மன்றாட வேண்டுமம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடன் பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர் அருள பெற்றவர். இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் மன்றாட வேண்டுமம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, இயேசுவும் ஆசீர் அருள பெற்றவர்.
எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பின்றி மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ
அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரங்களை உயர்த்துவோமா. இந்த நாள் முழுவதும் ஆசிருக்காகவும் மேலும் நம் குடும்பங்களிலும் அருளாலயத்திலும் பணியாற்றி இறந்து போன ஆன்மாக்களின் நித்திய இளைப்பாற்றிக்காக அன்னையின் பரிந்துரைகளை பாடி ஜெபிப்போம். வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கபிரியேலே, ரஃபேலே, திருத்தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்தனை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழறைகளோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருப்பாதத்திலே பாதக்காணிக்கையாக வைக்க உம்மை மன்றாடுகிறோம். புனித பெர்னாத்தின் மன்றாட்டு மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும். கன்னியர்களின் அரசியான கன்னியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடுவும் திருமுன் காத்து நிற்கிறேன். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டருளும். ஆமேன். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அன்புக்குரியவர்களே, இந்த வாரத்தில் 1000 மணி ஜபமாலை சொல்லி நம் செவ்வாய்க்கிழமை ஜபிக்கிற பொழுது ஒரு இறை வார்த்தையை நாங்கள் சொல்லி சொல்லி ஜபித்தோம். அந்த இறை வார்த்தையை இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம். ஒரே ஒரு இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தைக்கு கோல்டன் ரூல் என்று பெயர். இயேசு மலைப்பொழிவில் சொல்லிக் கொடுத்த ஒரு இறை வார்த்தை, சொல்லிக் கொடுத்த ஒரு ரூல், பொன் விதி. அது என்ன பொன் விதி? பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைப்பதை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கே செய்யுங்கள். அதான் அந்த கோல்டன் ரூல். அடுத்த ஆண்டவர் சொல்வார், அந்த அப்படி நீங்கள் செய்தீர்கள் என்றால் இறை வாக்குகளும் திருச்சட்டமும் எல்லாம் நிறைவேறும். மத்தேயுவின் செய்தி 7:12 வாசிங்களே. ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. Praise the Lord. Hallelujah. இந்த நாட்களில் எல்லாம் மலைப்பொழிவை பற்றி இயேசு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த பகுதிகளை நற்செய்தியாக தியானிக்கிறோம். பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டியதை எல்லாம் நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள். Praise the Lord. எவ்வளவு சிம்பிளான ஒரு வார்த்தை, ஆனால் இயேசு எவ்வளவு ஆழமா சொல்றாரு பாருங்களேன். நான் ஒரு மறையுறை சொல்லும் பொழுது எனக்கு கிடைத்த ஒரு தூண்டுதல், இயேசுவும் நாம் என்னவற்றையெல்லாம் இயேசுவிடம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதையெல்லாம் இயேசு நம்மகிட்ட செஞ்சிட்டாரு. பிறருக்காக, பாவியாக இருந்தவர்களுக்காக மீட்புக்காக பிறந்தார், பாவிகளை மீட்பதற்காக வாழ்ந்தார், பாவிகளை மன்னித்தார், பாவிகள் மீது இரக்கம் காண்பித்தார், உயிரை கொடுப்பதற்கு முன்பு உணவாக மற்றவர்களுக்கு தன்னையே பகிர்ந்து கொடுத்தார், இறந்தும் பிறருக்காக நன்மை செய்து வாழ்ந்து நற்கருணையாக வீற்றிருக்கிறார். எல்லாம் அவர் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை தம் சொல்லிலும் செயலிலும் வாழ்ந்து காண்பித்து பிறர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சாட்சியமாக நான் வாழ்ந்து காண்பிக்கிறேன், நான் வாழ்வதைப் போல வாழுங்கள். எதுவுமே வார்த்தையில் மட்டும் சொல்லிட்டு போல செயலில் காண்பித்து விட்டு சென்றிருக்கிறார். Praise the Lord. Hallelujah. நம்ம இருக்கிற காலத்தில் எப்படி தெரியுங்களா, அவரே மன்னிச்சாலும் நம்ம மன்னிப்பு ஏற்றுக்க மாட்டோம். அவரே நம்மளை நல்லவங்கன்னு சொன்னாலும் நாம் எப்படி நல்லவங்க, நான் நல்லவன் இல்லை, நான் கெட்டவன், நான் கெட்டவன், நானும் ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு தகுதி இல்லை. நம்மளே நமக்கு வரையறைகளை, எல்லைகளை வகுத்து வைத்து இதுக்கு மேலே ஆண்டவர்கிட்ட போக முடியாது. ஆண்டவர் நம்மகிட்ட வர தயாராக இருக்கிறார். பிறர் உங்களிடம் செய்ய வேண்டியதை நீங்கள் அவருக்கு செய்யுங்கள். அவர் நீங்கள் இப்படி நம்ம தயங்குறோன்னு தெரிஞ்சது நம்மகிட்ட அவர் ஓடி வராரு. ஆனால் நம்ம சொல்கிறோம், சாரி ஆண்டவர் இங்கேயே நின்றுக்கோ, இதுக்கு மேலே எனக்கு தகுதி இல்லை. ஆண்டவரே இதுக்கு மேலே ஒருத்தரை மன்னிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, இதுக்கு மாதிரி ஒருத்தரை ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு தகுதி இல்லை, இதுக்கு மேலே உம்மை துதிப்பதற்கும் உம்மை ஆராதிப்பதற்கும் எனக்கு தகுதி இல்லை. நாம் இறைவன் நம்மிடம் வருகிற பொழுது அந்த இறைவனிடமும் அதே போலவே பிறரிடமும் ஆண்டவர் கடந்து செல்ல அழைப்பு விடுக்கிறார். Praise the Lord. Hallelujah. இதே இந்த பொன் விதியை லூக்கா நற்செய்தியில் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்வார். 6:31
லூக்கான செய்தி 6:31. பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். தொடர்ந்துள்ள பகுதியில் அதனுடைய விளக்கத்தை ஆண்டவர் தரார். பாருங்க, உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் பயன் என்ன? நான் அப்படியா செஞ்சேன்? ஆண்டவர் அன்பு செய்தவர் மட்டுமா ஆண்டவர் அன்பு செஞ்சார்? ஆண்டவர் இரக்கம் காண்பித்தவர்கள் மட்டுமா ஆண்டவர் இரக்கம் காண்பித்தார்? அடுத்து பாருங்க, தொடர்ந்து சொல்வார், பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கு மட்டுமே நீங்கள் நன்மை செய்தால் என்ன பயன் உங்களுக்கு கிடைக்கும்? பாவியும் அப்படித்தானே செய்யறாங்க, திரும்ப கிடைக்கும். இவங்க கிட்ட பேசினா எங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கிறது, இவர்களுக்கு உதவி செய்தால் ஏதோ லாபம் இருக்கிறது, இவங்களுக்கு கொடுத்தா ஏதாவது கிடைக்கும்னு ஏன் செய்யற? அப்படி செய்யாமல், எதிர்பாராமல் நீ பிறரை அன்பு செய். எதிர்பாராமல் பிறரது இரக்கம் காண்பிக்க இறைவன் அழைப்பு விடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா, அப்பொழுது உனக்கு கைமாறு கிடைக்கும் சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். எதிர்பாராமல் பிறரை அன்பு செய்ய, எதிர்பாராமல் பிறர் மீது இரக்கம் காண்பிக்க, எதிர்பாராமல் பிறரை மன்னிக்க, எல்லா நன்மைகளையும் இயேசு எப்படி செய்தாரோ. தொடர்ந்த பகுதியில் நம்மளை வாசிப்போம். நல்லவன் மேலே கெட்டவன் மேலே எல்லாத்துக்கும் மேலேயும் மழை தரலையா? கதிரவனை உதிர்த்தல செய்யலையா? அப்படி இருக்கும் பொழுது ஏன் நீ உனக்குள் பிரிவினைகளை வைத்து அன்பு செய்கிற? பிரைஸ் தி லார்ட். இயேசு நமக்காக மட்டுமா இருந்தார்? இந்த உலகத்திற்காக, உலகத்தை மீட்க அனைவருக்காகவும் இருந்தார். அந்த பகுதியில் விளக்கத்தெல்லாம் சொல்லிட்டு லாஸ்ட்ல 36வது வசனம் மட்டும் அதோட முடித்துக் கொள்கிறேன். 36வது வசனம் வாசிங்களே. உங்கள் தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவராய் இருங்கள். பாருங்க, பொன் விதியினுடைய கிளைமேக்ஸ் இரக்கங்க. ஆண்டவர் சொல்றாரு, யாரெல்லாம் உங்களுக்கு என்னென்ன செய்ய நினைக்கிறீங்களோ நீங்க அதை செய்யுங்க, அவர் உங்கள் மீது இரக்கம் உள்ளவராயிருப்பது போல நீங்களும் மற்றவர்களுக்கு இரக்கம் உள்ளவராயிருங்கள். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், நம்மகிட்ட யாராவது இரக்கம் காமிக்க மாட்டாங்களா? யாராவது என்னை புரிந்து கொள்ள மாட்டார்களா? என் சூழ்நிலையை ஏற்று என்னை அன்பு செய்ய மாட்டார்களா? அல்லது என்னது, நான் இப்படிலாம் இருக்கிறதுக்கு காரணம் இதெல்லாம் இருக்கிறதுனால தானே? சொல்றார், தந்தை இரக்கம் உள்ளவராயிருப்பது போல நீங்க முதலில் இரக்கம் உள்ளவராயிருங்கள். பிறர் உங்களிடம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அது நீங்கள் முதலில் அவர்களிடம் காண்பியுங்கள். இதுவே திருச்சட்டமும் மறைநூல் அனைத்தும் கூறுவது இதைதான். பிரைஸ் தி லார்ட். அதனால் இந்த நாளிலே இந்த அடிப்படை இறைவார்த்தையை மனதில் வைத்துக்கொண்டு நாள் முழுவதும் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்போமா. இந்த பாடலோடு இணைந்து பாடி ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவரே, உமது குண அதிசயங்கள், உமது நற்பண்புகள், நீர் எப்படி வாழ்ந்தீரோ அப்படி வாழ்வது தான் நீர் எனக்கு கொடுக்கின்ற அழைப்பு. நம் யார், எந்த நிலை, என்ன சூழ்நிலை, நீ எந்த குடும்பத்தில், எந்த நிலைகளில், இப்பொழுது கஷ்டத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது அவர் வாழ்ந்தது போல் அந்த சூழ்நிலையில் வாழ. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், 33 வயசில் போயிட்டாருங்க, இது எல்லாத்தையும் செஞ்சு வாழ்ந்து காமிச்சிட்டு போயிட்டார். ஆனால் இப்போ நம்ம நினைக்கிறோம் இன்னும் வயசாகல, இன்னும் நமக்கு அந்த இறை அனுபவம் கிடைக்கல, இன்னும் டைம் இருக்குது, பார்த்துக்கலாம். இல்லை, 33 வயதிற்குள் அந்த வயது வாழ்ந்தவர் எப்படி ஒரு மனிதன் ஒரு கடவுளது திருவுளத்திற்கேற்ப முழுமையாக அர்ப்பணித்து வாழ முடியும் என்று தன் சொல்லில் சொன்னதை அத்தனையும் செய்து காண்பித்துட்டு போயிட்டார். ஆனால் நாம் இன்னும் சிறு பிள்ளையாகவே ஆன்மீகத்தில் பிறரை மன்னிப்பதில் அன்பு செய்வதெல்லாம் இன்னும் குழந்தை மாதிரியே காயப்பட்டு கோபம் வச்சுக்கிட்டு வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு அகங்காரத்தோடு பேசாமல் பல நிலைகளில் ஆன்மீகத்தில் குழந்தையாகவே இருக்கிறோம். பவுலடிகள் சொல்வார், இன்னும் பால் குடிக்கிற பிள்ளை மாதிரியே இருக்கிறியே, திடமான உணவுப் பொருளை சாப்பிட வேண்டிய நேரம் வந்துருச்சு, வாழ்க்கை சூழலில் எல்லாம் ஆண்டவரை பிரதிபலிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, அதை விட்டுட்டு இப்பயும் குழந்தையை போல அழுதுகிட்டு பால் குடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் காயப்பட்டு பிறரை காயப்படுத்தி கொண்டிருக்கிறோமே. நீங்களும் நானும் தான் அன்புக்குரியவர்களே. அதனால் இந்த நாளிலே ஆண்டவரிடத்தில் வல்லமைக்காக ஜெபிப்போம், அபிஷேகத்திற்காக ஜெபிப்போம். இந்த நாள் முழுவதும் ஆசிராக அமைய வேண்டும். இந்த பாடலோடு இணைந்து ஆண்டவரை போற்றி துதிப்போம். தகப்பனே தந்தை, தலை நிமிர செய்பவர் நீரே. கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போமா. ஆண்டவருடைய பண்புகளை எல்லாம் பற்றுக்கொள்ள தகப்பனே தந்தை.
செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, செய்கிற ஆண்டவர் முன்னிலையில் தலையும் சிரம் தாழ்த்தி முழந்தால் படியிட்டு இறுதி ஆசிற்காக பாடி ஜெபிப்போம். வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக.
தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா உயர்த்தி பாடி ஜெபிப்போமா. வாழ்க வாழ்க